அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசியுடன் குருசக்தி மையம். மனிதனாக பிறந்த அனைவரும் பரமாத்மா ஸ்வரூபம். பரமாத்மா ஸ்வரூபம் அனைத்து மா மனிதர் வணங்கி குருசக்தி மையம் சார்பாக எனது இந்த அன்பு வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு என்பார்கள். கற்றது என்றால் புக்கில் இருக்கிறது, கல்லாது என்றால் எந்த புக்கிலும் கிடையாது. குருவின் அனுபவ ஞானம், குருவின் ஞானம். நம்ம ஞானி என் குரு பிரம்ம ஞானி. அவர் சொல்லக்கூடிய வித்தைகளை இப்போ இதுவரை இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் தெளிவாக இந்த வெளியிடுகிறேன். நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளை வராமல் தடுக்க முடியுமா? இருந்த இடத்துல சரி பண்ண முடியுமா? பலப்படுத்த முடியுமா? மூணே குவஸ்டின். நவகிரகம் ஏற்படும் பாதிப்புகளை இருந்த இடத்துல சரி பண்ண முடியுமா, பலப்படுத்த முடியுமா, வராமல் தடுக்க முடியுமா? மூன்றே குவஸ்டின். இது சொல்லித்தர இந்த உலகத்தில் ஆள் இல்லை, இருந்தால் அவங்க நான் நமஸ்காரம் செய்கிறேன். அவங்க தான் பிரம்மஞானி. சரி, இந்த நவகிரகம் என்றால் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதர்கள் பிறக்கும் பொழுது என்னென்ன கதிவீச்சு எவ்வளோ, ஜனனம் பூர்வ ஜென்மானா, அவரவர் செய்த முன் மணிக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை ஃபிக்ஸ் பண்ணி ஜனனம் ஆகிறாங்க, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது எவ்வளோ கிரக கதிர்வீச்சு சதவீதம் ஈஸ்ட் பிரகாரம் விதிக்கப்பட்டு தான் பிறக்கிறாங்க. இப்போ தாயின் வீட்டில் நம்ம குழந்தை கருத்து வரைக்கும் பொழுது அது அந்த நவகிரகங்கள், 9 நவகிரகங்கள் மனிதனோட பாடியை உற்பத்தி பண்ணுது. ஒரு பேனா தயார் பண்ணுறோமென்றால், இப்போ சாதாரண இந்த பேனா பாருங்கள், இந்த பேனாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 to 10 பொருள் வேணும். அப்போ தான் இந்த பேனாவை நீங்கள் உருவாக்க முடியும். ஒரு பேனலை பார்த்தீங்கன்னா 8 பொருள் 9 பொருள் இருக்கணும். 9 நவகிரகங்கள் மனிதன பாடி உற்பத்தி பண்ணுது. சூரியன் என்ற கிரக கதிர் வச்சு உயிர் உற்பத்தி பண்ணுது. சந்திரன் கிரக கதிர் வச்சு சதை உற்பத்தி பண்ணுகிறது. செவ்வாய் கிரக கதிர் வச்சு ரத்தத்தை உற்பத்தி பண்ணுகிறது. புதன் கிரக கதிர் வச்சு நரம்பு மண்டல தோலை உற்பத்தி பண்ணுகிறது. குரு கிரக கதிர் வச்சு மண்ணீரல், பித்தப்பை, கணையம் இவற்றை உற்பத்தி செய்கிறது. சுக்கர கதிர்வீச்சு விந்துப்பை உற்பத்தி பண்ணுகிறது. சனி கிரக கதிர்வீச்சு எலும்புகளை உற்பத்தி செய்கிறது. ராகு கிரக கதிர்வீச்சு யூரினுடைய பகுதி உற்பத்தி செய்கிறது. கேது கிரக கதிர்வீச்சு நம்முடைய மலப்பையை உற்பத்தி செய்கிறது. இப்படி 9 நவகிரகங்கள் மனிதன பாடி உற்பத்தி செய்கிறது. இப்படி குழந்தை கருத்தரித்து குழந்தையாகி தாயின்மை பிறந்து வெளியே வந்தவுடன், தொப்புள் கட் பண்ணி முடித்து போட்டவன், எந்த கிரக கதியை வச்சு நாம் சுவாசம் செய்கிறோமோ அந்த நேரத்தை கணித்து அதுக்கு தகுந்தாப்போர் ராசி, நட்சத்திரம், லக்னம் இவற்றை கணிக்கிறார்கள் ஜோதிடர்கள். மனிதர் அனைவரும் காந்த சக்திக்கும் நவகிரக கதிர்கள் உட்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம உடம்புல கிரக கதிர்வீச்சு குறைவாக இருக்கும் பொழுது தான் பிரச்சனை கொடுக்கும். இந்த பிரச்சனைக்காக நம்ம ஸ்தலங்கள் போகிறோம். இப்போ நம்ம உடம்புல சூரிய கிரக கதிர்வீச்சு பலம் குறையும் பொழுது என்ன கொடுக்கும்? உயிர் சமவியாதியை கொடுக்கும். கண்ணாடி பலம் கண்பார்வை குறையும். இதுக்காக சூரியன் கோயிலுக்கு செல்கிறார்கள், வைத்தியசன் கோயிலுக்கு செல்கிறார்கள், சிவன் கோயிலுக்கு செல்கிறார்கள். நம்ம உடம்புல சந்திர கிரக கதிர்வீச்சு பலம் குறையும் பொழுது சந்திரன் கோயிலுக்கு போகிறாங்க, நீரல் வியாதியை கொடுக்கும். நம்ம உடம்புல செவ்வாய் கிரக கதிர்வீச்சு உடம்புல குறையும் பொழுது என்ன, ரத்த சம்மத வியாதியை கொடுக்கும், தோல்வி அதாவது வியாதியை கொடுக்கும். இதுக்கு ரத்தம் சம வியாதி, பிளட் ப்ரெஷர், அதாவது எய்ட்ஸு, கேன்சர் சம வியாதியை கொடுக்கும். இதுக்காக வைத்தியசன் கோயிலுக்கு போகிறாங்க. புதன் கிரக கதிர்வீச்சு குறைக்கிறது திருமணத்தாலேயும் அதில் உண்டு. புதனுடைய கதிர்வீச்சு உடம்புல குறையும் பொழுது நரம்பு மண்டலம் தோல் வியாதியில் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பெரலிஸ் கொடுக்கும், அரிப்பு கொடுக்கும். இதுக்காக எனக்கு குழந்தை மெமரி குறையும், தொழில் வேற்ற இறக்கத்தையும். இதுக்காக திருவன்காடும் விஷ்ணு கோயிலுக்கும் மதுரை மீனாட்சி கோயிலுக்கும் சென்று வருகிறார்கள். குரு கிரக கதிர்வீச்சு நம்ம உடம்புல குறையும் பொழுது மண்ணீரல், பித்தப்பை, கணையம் இந்த வியாதியை கொடுக்கும். இதுக்காக அவங்க அப்படின்னா இதுக்காக என்ன பண்ணுற வைத்திய இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆலங்குடி திருச்செந்தூர் சென்ற திருமணத்தடையும் கொடுக்கும், குழந்தை வகையின்மையும் கொடுக்கும். சுக்கர கிரக கதிர்வீச்சு உடம்புல குறையும் பொழுது உயிரினு குறையும், கல்யாணம் ஆகாது, குழந்தை இருக்காது,
கொடுத்த பக்கம் பணம் வராது, கேட்ட பக்கம் கிடைக்காது, ஸ்தம்பிச்சு உட்காந்துருவாங்க. இதுக்காக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறாங்க, திருப்பதிக்கு போயிட்டு வராங்க. சனியோட கிரக கதிர்வீச்சு உடம்பில் குறையும் பொழுது, சனி கிரக கதிர்வீச்சு குறையும் பொழுது ஆக்ஷனில் கையால் விடுதல், பிஸ்னஸ் லாஸ், ட்ரான்ஸ்ஃபர், சஸ்பெண்டன், ஜெயிலுக்கு போதல், வேலை மாற்றம் செய்யப்படுதல், வேலை வேணாம் எழுதி கொடுத்தல், அடுத்து வந்து குழந்தைய மெமரி குறையும், ஸ்கூலுக்கு போக மாட்டான், ஸ்டேட் பாஸ் வந்து கிளாஸ் பாஸ் தான் எடுப்பாங்க. இது மாதிரி பிரச்சனை கொடுக்கும், மூட்டு தைமானத்தை கொடுக்கும். இதுக்காக குச்சினோருக்கும் சனீச திருநள்ளாரும் சென்று வருகிறார்கள். ராகு கிரக கதிர்வீச்சு குறையும் பொழுது என்னென்னா யூரின் கிட்னியில் கல், யூரின் சம வியாதியை கொடுக்கும். இதுக்காக இதில் வந்து வியாபார தடை, தொழில் தடை, திருமண தடையும் சேர்த்துக்கணும். இதுக்காக திருநாகேஸ்வரம் சென்று வருகிறார்கள். கேது கிர கதிர்வீச்சு குறையும் பொழுது மலம் சம ஜாதியை கொடுக்கும். இதுக்காக கீழ பெரும்பள்ளம் காலகஸ்தி சென்று வருகிறார்கள். இப்படி ஒம்பது நவ இந்த உடம்பில் கிர கதிர்வீச்சு குறைவாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு பிரச்சனை கொடுக்கிறது. இதுக்காக அந்த கிரக கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம ஞானிகள் கிரக கதிர்வீச்சு எங்கு அதிகம் வீசி கொண்டு இருக்கிறதோ அந்த இடத்தை கண்டுபிடித்து நவகிரக கோயிலை அமைத்தார்கள் யோகிகள் ஞானிகள், அவ்வளோதாங்க. நீங்கள் திருநள்ளாறு போனால் திருநள்ளாறு திருநள்ளாறு சனீஸ்வர சாமி மட்டும்தான் இருக்கணும், ஏன் சிவலிங்கம் இருக்குது அப்படின்னா அவ்வளோதான் தலைவர். அப்போ அந்த அந்த சனியோட பிளானட்லேருந்து கரெக்டாக அந்த பூமியில் அந்த இடத்துல வீசுகிற இடம் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு. அந்த கிரகத்தில் அங்கே அப்போ நீங்கள் சனியோட கதிர்வீச்சு குறைவாக இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருநள்ளாறு போகிறீங்க, ஆற்றுல குளத்தில் குளிக்கிறீங்க. அந்த அந்த கோடிக்கணக்கான மில்லியன் கதிர்வீச்சு அங்கே இருக்கனால அந்த சுவாசத்தை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது அந்த உள்ள வந்து ஒரு பல லட்சம் கிரக கதிர்வீச்சு உள்ள பாஸ் ஆகும் பொழுது கிரகத்துடைய பவர் குறைவாக இருக்கும் பொழுது அங்கே போகும்பொழுது நீங்கள் உங்கள் அந்த கிரக கதிர்வீச்சு சுவாசம் பண்ணும்பொழுது பல மடங்கு பவர் வந்துடுது, தற்சமயம் கிரக கதிர்வீச்சு விடுபடுகிறீர்கள், அவ்வளோதாங்க. அப்புறம் சனீஸ்வரனுக்கு வழக்கு போகிறீங்க, வீட்டில் அப்படியே சுற்றுறீங்க, டெய்லி நவக்கிறதுக்கு இப்போ அர்ச்சனை பண்ணுறீங்க, ஆசமத்து பால் ஊற்று நல்லா செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் தற்சமய ரெமடி. இதை குண்டூசி அளவுக்கு வராமல் தடுக்க முடியுமா, பலப்படுத்த முடியுமா, இருந்தது சரி பண்ண முடியுமா, இந்த மூணே கொஸ்டின். இப்போ நவகிரகத்தை தன் வசப்படுத்தணும் யாருன்னா ராவணன். ராவணன் நவகிரகத்தை வசப்படுத்தினார். ஞானிகள் அவங்க ப்ரேயர் பண்ணி அந்த ப்ரேயரில் வளப்படுத்தினாங்க. இப்போ மோதிரம் போடுறது, அடுத்தது அந்த கயிறு கட்டிக்கிறது, இதெல்லாம் வந்து சும்மா சாதாரண சிம்பிள் லாஜிக். இந்த நட்சத்திரம் உங்களுக்கு இந்த கிரக கதிர்வீச்சா, சுக்கர கதிர்வீச்சா, உடனே நீங்கள் வந்து டைமண்ட் மோதிரம் போடுங்க, நீலக்கல் போ இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் தச்சமே ரெமடி. இப்போ இதை நம்ம இருந்தளத்தில் சரி பண்ணுறதுக்கு மெத்தட் இருக்குது, மூணு மெத்தட் இருக்குது. அதாவது மரத்துலேருந்து எடுக்கலாம், இருந்த இடத்துல எடுக்கலாம், மெத்தட் இருக்குது. ஒன்று, இப்போது சனியோட கதிர்வீச்சு எங்கே அதிகம்னா ஒம்பது நவகிரகம் நம்ம கை வரலுக்குள்ளே இருக்குங்க, அஞ்சு வரல் பத்து வரல் இருக்குது, அஞ்சு அஞ்சு பத்து நம்ம ஒம்பது நவகிரகம் நம்ம கை வரலுக்குள்ளேயே இருக்குது. இது சுக்கரன், குரு செவ்வாய், சனி கேது, ராகு சூரியன், புதன் சந்திரன், அவ்வளோதாங்க. இந்த நாலு வரலுக்கும் எட்டு, இதுக்கு முன்னாடி சுக்கரன் தனியாக இருக்காது. ஒம்பது நவகிரகம் நம்ம கை வரலுக்குள்ளேயே இருக்குது. இப்போது நமக்கு எந்த கிரக கதிர்வீச்சு குறைவாக இருக்குதோ அப்போ அந்த கிரக ஓரையில் குரு கதிர்வீச்சு கதிவாக இருந்தால் கையில் வச்சு அப்படி மூச்சு எழுதினா உடம்புல பாஸ் ஆகிடும். இது ஒரு மெத்தேட் இருக்குது, இருந்த இடத்துலையும் இப்போ மெத்தேட் இருக்குது. எந்த இப்போ சுக்கர கதிர்வீச்சு உடம்புல குறைவாக இருக்குன்னு வச்சுங்களேன், சுக்கர் நீச்சம் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ நீச்சனா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணும், இந்த சுக்கரை வச்சு அப்படி மூச்சு எழுத்து அந்த கட்டளவு உள்ளே வந்துடுங்க, இருந்தாலும் சரி பண்ண முடியும். இன்னொன்று, இப்போ மரத்துலேருந்து பவர் எடுக்கலாம். சுக்கரத்தினோட கதிர்வீச்சு எந்தெந்த மரத்தில் இருக்குன்னா மாமரம், அரச மரத்தில் இருக்குது, அந்த கட்டாவில் வச்சு மூச்சு எழுத்து சார்ஜ் ஏறிக்கும். சனியோட கதிர்வீச்சு எந்த மரத்தில் இருக்குது, வன்னி மரத்தில் இருக்குது. அப்போ இந்த வரல மூச்சு எழுத்து உள்ளே சார்ஜ் ஏறிக்கும். இது மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. அதே மாதிரி அரச மரம், அரச மரம் குரு சுக்கரன் இருக்கார், சூரியன் மூணு இருக்கார். அப்போ குருவுக்கு இந்த வரல், சுக்கரனுக்கு இந்த வரல, சூரியனுக்கு இந்த வரல, இந்த வரலாச்சு மூச்சு எழுத்துனா உடம்புல சார்ஜ் ஏறிக்கும் கிரக கதிர்வீச்சு, ரைட். இதெல்லாம் விட ஆதிநாத வாசிய பயிற்சியை அந்த கிரக ஓரையில் அப்படி பயன்படுத்தினா அந்த ஆதிநாத ஒளி அந்த பிளானட் இழுத்துக்கொண்டு நம்ம உடம்புல பாஸ் ஆகிடும். இதுதான் பிஹெச்டி எம்ஏஎம்எல் பிஹெச்டி டாக்டரேட் பட்டம். இதுக்கு மேலே வந்து விஷயமே இல்லை. இப்போ செஞ்சிட்ருக்க எல்லாமே எல்கேஜி பிரிகேஜி தாங்க. இதனால் நவகிரகம் ஏற்படும் பாதிப்புகளை நாம் பலம் குறைவாக இருக்குது, அந்த கிரகத்தை பலப்படுத்திக்கலாங்க.
அதனால் குண்டூசியலுக்கு வராமல் தடுக்க முடியும் 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 என்பதை ஆண்டவன் சச்சிய உண்மை. இன்னொன்று, பலப்படுத்த முடியும் அப்படின்னா, இப்போ எப்படி பலப்படுத்துறதுன்னா, மூணு நட்சத்திரத்துக்கு ஒரு நவகிரக ஒரு ஒரு கிரக ஒரு ஒரு மூணு நட்சத்திரத்துக்கு ஒரு தேவதை பலமானது. இப்போ தனுசு ராசி புற கும்ப லக்கணம் அப்படின்னா புராண நட்சத்திரத்துக்கு அனுகூலம் கிரகம் எதுன்னா மகாலட்சுமி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சுக்கரன் சுக்கர ஓரையில் அந்த கிரக கதிர்ச்சி பாடியில் பாஸ் பண்ணிக்கணும். எப்பொழுதுமே நீங்கள் மகாலட்சுமி மந்திரம் சொல்லிக்கணும். அப்படி சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் இந்த கிரகம் உங்களுக்கு இருந்து வேலை செய்யும். ஒன்று, நடப்பு திசை புத்திக்குண்டான மந்திரத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். நடப்பு திசை புத்திக்குண்டான அந்த உரையில் அந்த ஆதிநாத வாசி பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருதோ அப்போ எந்த எந்த நமக்கு அனுகூலமான எந்த தேவதை மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரம் வாழ்நாள் முழுவதும் உடம்பிலிருந்து கலந்து வாழ்நாள் முழு ரத்தில் கலந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கும். இது இல்லாமல் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும் பொழுது எந்த மந்திரம் ரத்தத்துக்கு வந்து வேலை செய்யும் ஆச்சுங்களா. இப்போ இந்த கிரக கதிர் வச்சு எப்படி உள்ளே போகுதுன்னா, நம்முடைய மூச்சின் வழியாக உள்ளே சென்று இயக்குகிறது. அப்போ இந்த ஆதிநாத வாசியோ பயிற்சிக்கு எல்லா தேவதையும் அண்டசர கற்று சக்தி இருக்குது. ஆதின வாசி அதுவே பிரம்மாஸ்திரம்னு பேர். அதை நீங்கள் உடனே பயன்படுத்திங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு உங்களை உள்ளே வராது, நெகட்டிவ் உள்ளே வராது, உள்ளே நெகட்டிவாக உள்ளே வராது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய விதிக்கப்பட்ட விதி மூச்சின் வழியாக உள்ளே செய்யக்கே கொண்டிருக்கிறது. இந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது ஒன்று குறைஞ்சி ஒன்று முழுமே ஆதீன வாசி பயன்படுத்தினால் நெகட்டிவாக வீட்டக்கூடிய அந்த கிரக கதிர்வீச்சை தடுக்க செய்ய முடியும். இதனால் இதுவரை இந்த உலகத்தில் இதுவரை யார் சொல்ல சொன்னால் அவன் நமஸ்காரம் செய்கிறேன். நவகிரகம் ஏற்படும் பாதிப்புகளை இருந்த இடத்தில் சரிபண்ண முடியும், பலப்படுத்த முடியும், வராமல் தடுக்க முடியும் என்ற வித்தை. வித்தை என்பது குரு முகமாக கற்றக்கூடிய வித்தை பிரம்மஞானம். இந்த வித்தை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. கரு குருசி முறை சொல்லித்தரோம். கரு குருசித்தி மையம் +91 790 463 8079. சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.